ரசம் ஸ்பெஷல் எபிசோட். இன்னைக்கு இந்த ரசம் ஸ்பெஷல் எபிசோடில் ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வேர்ல்ட் ஃபேமஸ் உடுப்பி ரசம். ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக நினைக்கக்கூடிய இந்த ரசம் ரெசிபி ரொம்ப சிம்பிளாக வீட்டில் எப்படி பண்ணுறது, இதுக்கான ஒரு பர்டிகுலர் டைப் ஆஃப் ரசம் பொடி இருக்குது, அந்த ரசம் பொடி எப்படி பண்ணுறது, அதை எத்தனை நாள் ஸ்டோர் பண்ணலாம், அதை வச்சு உடுப்பி ரசம் எப்படி பண்ணலான்றது பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டேக் அ பேன். இந்த பேனை பற்ற வச்சு இங்கே வந்து ஒரு 4-5 இன்க்ரீடியன்ட் இருக்குது. இந்த 4-5 இன்க்ரீடியண்ட்டை நான் தேங்காய் எண்ணெயில் வறுக்க போகிறேன். வறுத்து தனித்தனியாக வறுத்து அதுக்கப்புறம் அதை பவுடர் பண்ண போகிறோம். அதுதான் இந்த உடுப்பி ரசப்பொடியோடைய ரெசிபி. அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள், அதோடய மெஷர்மெண்ட் கரெக்டாக பார்த்துங்க. அதை ஃப்ரை பண்ணி போடுறதுக்கு முதல்ல ஒரு பிளேட் ரெடி பண்ணிக்கலாம். அதே மாதிரி அந்த எக்ஸஸ் ஆயில் எடுக்கிறதுக்கு வில் டேக் அ ப்ளாட்டிங் பேப்பர். ரெடியாக வச்சுக்கலாம். இப்போ இந்த பேன் இங்கே சூடாக இருக்குது. இந்த சூடாக இருக்கிற பேனில் ஃபர்ஸ்ட் ஒரு 4-5 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய். எனக்கு உடுப்பி ரசம் வேணும், ஆனால் நான் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது உடுப்பி ரசம் வராது. ஸோ தயவு செஞ்சு நான் சொல்கிற இன்க்ரீடியன்ஸ் இந்த பர்டிகுலர் ரெசிபிக்கு நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். இதில் எதுவுமே சப்ஸ்டியூட் பண்ணாதீங்க, எந்த குவான்டிட்டிஸும் குறைக்காதீங்க, ஏற்றாதீங்க. அதுக்கப்புறமா நான் சொல்கிற ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்காது. ஸோ மேக் ஷுர் அதே இன்க்ரீடியன்ஸ் அதே அளவு யூஸ் பண்ணுங்கள். இங்கே மங்களூர் மிளகா வச்சுருக்கேன். இந்த மிளகா தான் யூஸ் பண்ணணும், வேறு எந்த மிளகாவும் யூஸ் பண்ணக்கூடாது. 100% சப்ஸ்டியூட் பண்ணக்கூடாத ஒரு இன்க்ரீடியன்ட் இது. இந்த மிளகா தான் யூஸ் பண்ணும். இதோடய பேர் பெடிகே சில்லி. பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் எல்லாத்துலேயுமே கிடைக்கும். மங்களூர் மிளகான்னு சொல்லுங்கள், நீட்டாக இருக்கும். காஷ்மீர் மிளகா நான் இங்கே காட்டுறேன் உங்ககிட்ட. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சில்லிஸ். இதோ இது குண்டூர் குண்டு மிளகான்னு சொல்லுவாங்க. இது வந்து குண்டு மிளகா. இது வந்து காஞ்ச மிளகா, நீட்டு மிளகானும் சொல்லுவாங்க. ஸோ இது வந்து தமிழ்நாடு குசைனில் மீன் குழம்புக்கெல்லாம் பொடி பண்ணி போடுறது. இது நிறைய ஆந்திரா டிஷ்ஷுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இது மங்களூர் மிளகான்னு சொல்கிற பேடிகே சில்லிஸ். இதோட டெக்ஸ்சர் பார்த்திங்கன்னா இது மாதிரி நீட் நீட்டாக இருக்கும், ஆனால் ட்ரை ஆகி க்ரம்பிள் ஆகிருக்கும். ஸோ அது மாதிரி க்ரம்பிளான மிளகா தான் பேடிகே சில்லி. இதுக்கும் 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 என்ன வித்தியாசம்னா இது ரெண்டும் வந்து காரம் ஜாஸ்தி கொடுக்கும், கலர் கொஞ்சம் டல்லாக இருக்கும். இது காரம் கம்மியாக கொடுக்கும், ஆனால் கலர் நல்லா பிரைட்டாக கொடுக்கும். ஸோ அந்த மிளகாவை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த நீட்டு மிளகா குண்டு மிளகா வந்து தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வேறு ஏதாவது குசினுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ தயவு செஞ்சு இந்த மிளகா யூஸ் பண்ணி உடுப்பி ரசம் பண்ணணும்னு நினச்சா வராது. ஸோ இந்த மாதிரி காம்பு எடுத்த பெடிகே சில்லிஸ் நான் இங்கே வச்சுருக்கேன். கணக்கு எப்படின்னா 100 கிராம் மிளகா போட்டிங்கன்னா 75 கிராம் தனியா போடணும். 100 கிராம் மிளகா, 75 கிராம் தனியாக்கு, 25 கிராம் வெந்தயம், 25 கிராம் ஜீரகம், அது கூட கொஞ்சம் கருவேப்பிலை. இந்த 5 இன்க்ரீடியன்ட் தான் உடுப்பி ரசம் பவுடர், வேறு எதுவுமே கிடையாது. ஸோ இங்கே ஆயில் கோகனட் ஆயில் சூடாக இருக்குது. அந்த ஆயிலில் இந்த ரெட் சில்லியை போடுறேன். பொறுமையாக நல்லா அது ஃப்ரை ஆகிற மாதிரி அதை அடிக்கடி கெண்டிக்கிட்டே இருங்க. ஆயிலில் ஒரே சைடில் இருந்ததுன்னா கருத்து போயிடும். ஸோ மேக் ஷுர் இந்த மிளகா நல்லா அந்த ஆயிலில் எல்லா இடத்துலையும் ரோஸ்ட் ஆகிற மாதிரி பொறுமையாக ஸ்லோ ஃப்ளேமில் இதை குக் பண்ணுங்கள். இது ரொம்ப ரோஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா கருப்பாயிடும். அந்த அந்த ரசம் பவுடர் வந்து நான் சொல்கிற அந்த ரெட்டு கலரில் வராது. அதனால் பொறுமையாக அதே சமயத்தில் நல்லா ரோஸ்ட் ஆகிற மாதிரி இதை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். இந்த ரசப்பொடிக்கு இதெல்லாம் தான் டெக்னிக். அதுக்கப்புறமா நான் பண்ணேன் ஆனால் வரல, நீங்கள் சொன்ன மாதிரி கலர் வரல, நீங்கள் சொன்ன மாதிரி டேஸ்ட் வரலன்னா எங்கேயா ஒரு இடத்துல உங்கள் ப்ராசஸ் மிஸ்டேக் ஆகிருக்குமே தவிர இன்க்ரீடியன்ட் தப்பு பண்ணாது. நான் உங்களுக்கு இங்கே பண்ணி காட்டுறது வந்து இந்த பேனில் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக. பட் யூஸ்வலாக நாங்கள் பண்ணும்போது நல்ல ஒரு இரும்பு கடாயை எடுத்து அதில் தேங்காய் விட்டு மிளகாவை போட்டு நல்லா டாஸ் பண்ணுவோம். ஈக்குவலாக நல்லா ஸ்ப்ரெட் ஆகி அது எல்லா இடத்துலையும் கரெக்டாக பட்டு க்ளீனாக ரோஸ்ட் ஆகிடும். இது மாதிரி ஒரு சின்ன பேனில் பண்ணோன்னா அந்த அளவுக்கு க்ளீனாக ரோஸ்ட் ஆகாது. பட் நான் இங்கே கேமராக்கும் உங்கள் வியூ நீங்கள் பார்க்குறது கரெக்டாக தெரியணுன்றதுக்காக நான் இதில் பண்ணுறேன்.